girls with their nails done now. ஹலோ மக்களே, இனி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, விஷால் நடிப்பில் வெளியாக இருக்கும் சக்ரா மூவியோட ட்ரைலர் ரிவ்யூ தான் இனி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ட்ரைலர் ரிவ்யூ மட்டும் இல்லாமல் அந்த மூவி வந்து எந்த மாதம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்படினா தான் உங்களுக்கு முழுசாக தெரிய வரும். வாங்க வீடியோ போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. சி வாங்க போயிடலாம், சி வீடியோவில் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வந்து ஏன் சக்ரான்னு வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நேம் வரைக்கும், இந்த மூவியில் வந்து விஷால் வந்து ஒரு மிலிட்ரியில் இருப்பார், மிலிட்ரியில் வந்து அவர் வந்து அசோக சக்ராவோட மெடல் வாங்கியிருப்பார். அந்த மெடலை வந்து ஒரு அதாவது இனிமி அதாவது வில்லன் சொல்லப்போற நிறைய பேர் இருப்பாங்க, அது வந்து டிஜிட்டல் இந்தியாங்கிறதுனால வந்து திருடிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த மூவிக்கு வந்து சக்ரா அப்படின்னு நேம் வச்சுருக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் வந்து ரெண்டு ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. ஒரு ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தா ஸ்ரீநாத், இன்னொரு ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னது பேர் வேறு மறந்து வச்சு ரெஜினா கேசந்திரா, ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியில் வந்து அவங்க ரெண்டு பேரில் யார் வந்து விஷாலுக்கு பேர்னு நமக்கு தெளிவாக தெரியாது. இந்த மூவியில் வந்து விஷாலோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா சந்துரு அப்படின்னு வந்து ஸ்ரத்தா ஸ்ரீநாத் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நேம் வந்து தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த மூவி பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா இரும்பு திரை மூவியும் இந்த மூவியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறனால தான். ஸோ இந்த மூவி வந்து ஒரு எப்படி இருக்குன்னா டிஜிட்டல், அதாவது ராபரிஸ் பண்ணுற மாதிரி. இந்த ராபரிஸ் வந்து எந்த மாதிரி நடக்கும்னா நேரடியாகவும் நடக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன மாதிரி நடக்கும்னா ஹேக்கர்ஸ், அதாவது நம்ம அதாவது டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அவங்க என்ன நிறையா பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் ரூபா சங்கரும் நடிச்சிருக்காங்களாம். அப்போ கண்டிப்பாக இந்த மூவி கண்டிப்பாக காமெடியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அந்த ரூபா சங்கர் என்ன கேரக்டர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டராக, அந்த மாதிரி போலீஸ் கேரக்டராக தான் பண்ணுறாரு. அதாவது இவருக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி, இவர்னா அந்த ஸ்ரத்தா ஸ்ரீநாத் அவங்களுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா, இந்த படத்துக்கு மியூசிக் யார் பண்ணுறா, மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா தான். அப்போ கண்டிப்பாக படத்துக்கு ஹிட் ஆகுதோ இல்லையோ பாட்டு கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லாவே தெளிவாக தெரியும். ஸோ இந்த வீடியோவை பற்றி இன்னும் நிறையா விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், பட் இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்க. எதுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்டேட் வீடியோவாக போகிறனால இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்காதீங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுத்தா தான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, பாய் பாய், டேக் கேர்.